ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ரிகார்னர். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோ தான் ஷாப்பிங் பிளாக். பக்ரீத் நெருங்கிட்டு இருக்கிறனால ஒரு சிம்பிளாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் அதுக்கான சூப்பரான ஷாப் தான் ஐஷா அபாயா அப்படிங்கிற ஒரு ஷாப். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான அபாயஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே அபாயா மட்டும் கிடையாதுங்க, குர்டீஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ட்ரெண்டியான அபாயாஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. அதான் சூப்பரான விஷயம். அண்ட் இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். இது ஷாப்பிங் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியா போகும், ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் படிச்சுட்டு வந்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஜெசிகா வினாலதான் நல்லா இருக்கும், டாஸ்க் ரிசீவ் பண்ணாதான் நல்லா இருக்கும், அது வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்வானா ரிஸ்வானா, ஓகே தங்கச்சி, இது ஸ்வீட் நல்லாதான், என்னால் வந்து வின் ஆக முடியல, பட் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அவளுக்கு சூப்பரான டாஸ்க் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்தது மை ஃபேவரட் டைலாக் ஜெசிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷவுஃபுரோ. சாரி தம்பி, அந்த டைலாக் ரொம்ப சொதுப்பியிருப்பில்ல. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷால் எல்லாமே, இதெல்லாமே ஷால் ஐட்டம் தான். ஹாய்க்கா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்களா? ஆ, அதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் எப்போவுமே இருக்குது. ஓகே, நியூ கலெக்ஷன்ஸ். இப்போ என்ன நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, எல்லா புர்காக்கும் நமக்கு வந்து 50% வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன ஃபர்தர் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு 50% ஆஃபர் இருக்குது. இல்லை, கலெக்ஷன்ஸ் புதுசாக நியூ மாடல் வந்திருக்கா? ஆ, வந்திருக்குதுங்கக்கா. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது வந்து கஃப்தான், வவால் ஃபர்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாடல். இது ரெண்டு பேர் இருக்கா, வவால் ஃபர்தா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அப்புறம் கஃப்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்க்கும் வந்து இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு மாடல் கஃப்தான். இது என்ன ரேட்டுடா? இது வந்து உங்களுக்கு 2700 வருது, 50% ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் ஒர்க். ஆமாம், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. அதில் சில கலர்ஸ் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது வந்து பீட்ஸ் ஒர்க்கு. சில பேருக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு ஆசை அந்த மாதிரி. ஆமாம், பீட்ஸ் ஒர்க். இது உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு கட் ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் கலர்லாம். நம்மளோட கடையில் வந்து எல்லா ஐட்டமுமே குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு குவாலிட்டி யாருமே மிஸ்டேக் சொல்ல மாட்டாங்க, சீக்கிரம் நரைச்சி போகும், இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஒர்க் ஃபர் தான். சில பேர் இந்த மாதிரி எடுப்பாங்க, கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் எல்லாத்துக்கும். கொஞ்சம் ஒர்க் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க். வந்து கலர்ஸ் இல்லீங்களா? இதுலயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குதுங்கக்கா. இது என்ன மாதிரி மாடல்? எம்ப்ராய்டரி. சில பேருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக இந்த ஃபர்தா. இது என்ன ரேட்ல கொடுத்துட்டீங்க? இது வந்து உங்களுக்கு 3200 வருது. உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. எல்லா ஃபர்தாக்கும் ஆஃபர் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன கலர்ஸ் லைக் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு கரெக்ட். இப்போ நமக்கு வந்து 10 பீஸ் ஒரே கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துருவீங்க? கண்டிப்பா. ஓகே, இது என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு கோட். ஓகே, க்ளோஸ்டு கோட். இது உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, மோஸ்ட்லி அவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் டைப் பீட்ஸ் தான் உள்ள, மேலே வந்து இந்த மாதிரி கோட் டைப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 2600 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் அந்த மாதிரி ஃபர் தான், கொஞ்சம் கவுன் டைப் மாதிரி இந்த ஃபர் தான், ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாடல் வந்து அதிகமாக இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. இதுவும் ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணுறது தான், அம்பர்லா கட்டிங். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2500 வருது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் தான், உங்களுக்கு அவைலபிள் எல்லா கலர்ஸும் இருக்குது. ஆமாம், எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர்க், இந்த மாதிரி சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக. இது வந்து அம்பர்ல கட்டிங்னா லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆமாம்,
நெக்ஸ்ட் பாத்தீங்கனா உங்களுக்கு 1500 தான் இந்த ஃபர்தாவோட ரேட். 1500 ஓகே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தான் இதெல்லாமே. இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. ஆமா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபர்தா உங்களுக்கு 1500 வருது. சிங்கிள் பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் சிங்கிள் பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 750 வரும். உங்களுக்கு 1500 ரெண்டு ஃபர்தா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபர்தா கூடயே தான் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1500 வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம் 1000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸு மோஸ்ட்லி எல்லா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சது. சீக்கிரம் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஆமாம் ஃபர்தா இது கிட்ஸோட ஃபர்தா. இது என்ன ரேட்டுங்க? இது வந்து உங்களுக்கு 1400 வருது. நாங்க இது வச்சிருக்கீங்க ஃபர்தா கிட்ஸ்க்கு? கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தைகள்ல இருந்து எங்ககிட்ட ஃபர்தா இருக்குது. 2 வயசு குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. ஒவ்வொரு மாடல்ஸும் இதுல வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபர்தா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், அதுல செலக்ஷன் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம குர்த்திஸ் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி குர்த்திஸ் வச்சிருக்காங்கன்னு அதையும் பாத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குர்த்தி செட் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். ஓகே இது பேர் பார்த்தீங்கன்னா ஜலேபியா, துபாய் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜலேபியா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம் இது வந்து துபாய் ஐட்டம், அதனால அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து அங்கே ஆமாம் இப்படிதான் இருக்கும். இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது பாட்டம் மட்டும்தான்? ஆமாம் இதுக்கு ஃபேண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே ஓகே இந்த மாதிரி வரும். அப்படியே நம்ம இது வந்து இந்த ஆமாம் இது அப்படியே வேர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கஃப்தான் ஃபர்தா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப் தான் இதுவும். ஆனால் இது வந்து உங்களுக்கு டாப்ஸ் இதெல்லாம் ஃபுல் டாப். நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்த்தி செட்டும் இருக்குது, நிறையா கலர்ஸில் இருக்குது. அது கூட அட்டாச்சாக பேண்ட் வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்களா? ஆமாம் பலாசோ ஃபேண்ட்டுங்களா? ஆமாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் மாடல் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர் இதெல்லாம் அட்டாச்சாக இதுக்கு ஷால் வந்துடும். உங்களுக்கு இருக்கும் இது வந்து வெறும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் டாப் மட்டும்தான் உங்களுக்கு. இதுக்கு ஃபேண்ட் இல்லை டாப். இதுக்கு வந்து பேண்ட் இல்லை, இது வந்து டாப் மட்டும் எடுத்துக்கணும் இல்லைங்க? ஆமாம் உங்களுக்கு என்ன வேணாலும் எங்கள் கடையில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளியே போய் எடுக்கணும். இப்போ குர்த்திஸ்க்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஓ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மஃப்தா கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது இது வந்து நமக்கு ஷால் தான்.
முன்னால் நமக்கு இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி வச்சு நம்ம இது மாதிரி நாட் பண்ணிக்கலாம். பின்ன இதை வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணி கட்டிக்கிறது, அவ்வளோதான். ஆமாம், நம்ம முன்னால் வந்து ஃப்ளீட்லாம் எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டில் நம்ம எடுக்க வேண்டாம். எதுவும் இதுலேயே வந்து எல்லாமே இதில் அப்படியே இருக்குது, நம்ம அதை அப்படியே முன்னால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து பேக் சைடுக்கு ரெண்டு நாட் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம கட்டிட்டு இது அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என் கடையோட அதிக மூவிங்கான ஐட்டம் இதுதான், மெஹர்னு சொல்லிட்டு. இது வந்து ஹிஜாபு, இந்த மஃப்தாக்கு பேர் மெஹர். ஆமாம், நிறைய இதில் கலர்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸ் இருக்கு. இது வந்து துபாய் ஐட்டம் உங்களுக்கு. ஆமாம், இதே மாதிரி நமக்கு கேப்பு உள்ள தலைக்குள்ள இன்னர் கேப் வருது பார்த்தீங்களா, மஃப்தா சுத்தம் போது உள்ள இன்னர் கேப், அந்த மாதிரி கேப்ஸ் ஐட்டமும் இருக்குது எங்ககிட்ட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சலஃபி மக்கனா, கலர்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு எம் எல் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி டபுள் எக்ஸ்எல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எல்லா கலர்ஸ்லயும் எல்லா சைஸ்லயும் இருக்குது. இதுல பிளாக் வேன் இருக்குது, ஆமா, ஷால் நமக்கு எல்லாமே. ஆமா, எல்லாமே ஒவ்வொரு மாடல் எல்லாத்துலேயுமே இருக்கு, ஒவ்வொரு ரேஞ்சிலையும் இருக்குது. ஹஜ் பண்ணுறோம் உம்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கிட்டும் இருக்குது. அப்புறம் மென்ஸோட தட்டம் அதுவும் இருக்குது, மென்ஸோட தட்டம். அப்புறம் கேப் இருக்குது, தஸ்பி மணி இருக்குது, முசல்லா இருக்குது, தொழுகு நிஸ்கார குப்பாயம் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. மஃப்தா பின் வந்து பாருங்கள், இது ஒவ்வொரு மாடல்ஸில் இருக்குது எங்ககிட்ட. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஆமா, டிஃப்ரெண்டா இருக்கும். இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எங்ககிட்ட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் பார்க்க போகிறோம். ஓ, இயரிங் பார்க்குறோமா? ஆமாம், இயரிங் பார்க்கலாம். இது எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்கும் வச்சுருக்கீங்க? இது வந்து நம்மக்கிட்ட பர்டிகுலராக இந்த ரேட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா அமௌண்ட்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா ரேட்டில் நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அமௌண்ட் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எல்லாமே ஜிமிக்கி தான் இருக்குங்களா? ஜிமிக்கி இருக்குது, பின்ன நார்மலாக இந்த மாதிரி செட் போடுவாங்களா அந்த மாதிரி? ஆமாம் இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு. நம்ம என்ன ட்ரெஸ்க்கு வேணுமோ அதுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய கிட்ஸோடதுக்கும் இருக்குது, அப்புறம் நம்ம வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டமும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டோடது, இது மாதிரி ஜிம்கி தான் நார்மல். ஆமாம், கிட்ஸ்க்கு போடுற மாதிரி. ஓகே ஓகே, எல்லாம் வந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஏன்னா இது வந்து பக்ரி டைம் அப்படின்றனால நிறைய பேர் எங்களுக்கு லாக்டவுன் முடிஞ்சதுமே வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்போ போய் இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கா? ஆமா, இதெல்லாம் இப்போ வந்து நியூ மாடல். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, நிறைய மாடல் வந்தது, அதெல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு எங்ககிட்ட, ஏன்னா பக்ரீத் டைம் அப்படின்றனால எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆமாம், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு, இதில் எல்லாம் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது தனித்தனியாக. இதில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். எங்ககிட்ட சின்ன குழந்தைகளுக்கான ரிங், அதில் இருந்து உங்களுக்கு 200 வரைக்கும் இருக்குது ரிங்ஸ் எல்லாம். இப்போ வந்து டைம் வந்து எங்களுக்கு இல்லை, அதனால நிறைய இருக்குது. ஓகே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸ், இது என்னென்ன ரேட்டில் வச்சுருக்கீங்க? இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, 200 எங்ககிட்ட 4-5 வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒயிட்ல தான் இருக்கா, கலர்ஸ்ல இல்லைங்களா? இல்ல, முடிஞ்சிருச்சு எங்ககிட்ட, கலர்ஸ்ல இருந்தது எல்லாமே முடிஞ்சது எங்ககிட்ட. ஆமா, இப்போ எல்லாம் ஒயிட் தான் இருக்கு, நைட் டைம் வேர் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸோட ஐட்டம்ஸ், கை மைலஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டம், ரிங்கோட உங்களுக்கு இது வந்துடும். ஆமா, பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ்.
ஆயிஷா அபியாவுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர். அண்டு எப்போ வந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு பிடிச்சது எனக்கு நான் எப்போவுமே எனக்கு கிடைக்கிது, நான் டிசப்பாயிண்ட் ஆகி நான் போகிறதே இல்லை. எனக்கு எப்போவுமே டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அண்டு ஷால்ஸ் என்ன இது இருந்தாலும் அவங்க எனக்கு இன்டிமேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இருக்க ஆஃபர்ஸு நான் ரெகுலராக அவங்க ஷாப்புக்கு விசிட்டும் பண்ணுவேன், ஆனாலும் எனக்கு அவங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டடாக அதெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் வருதுன்னா அதுவும் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இன்ட்ரெஸ்டடாக. அவங்க வந்து எப்போவுமே இருக்கீங்க, ஆமாம் எப்போவுமே நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன், எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் எப்போவுமே டிசப்பாயின்ட்மெண்ட்டோட வேர்டே இங்கே நீங்கள் கேட்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகேங்கா, அப்போ இது செலெக்ஷன் ஓகேவா உங்களுக்கு? ஓகே, ஒரு வழியாக உங்கள் கடையில் செலெக்ஷன் பண்ணிவிட்டேன், எது எடுக்கணும்னு தெரியல, அந்த அளவுக்கு கலெக்ஷன் குவிஞ்சிருக்கு. ஓகே, இதான் எடுத்திருக்கேன், நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டிடலாம். ஓகே, கஃப்தா தான் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் இதுவும் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுமே பர்சேஸ் பண்ணியாச்சு, பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே காய்ஸ், ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் ஓவர்.